நிபந்தனை சுல்தானியா அவர்களுடைய தந்தை ஹாரிஸ் அகமது சாஹிப் அவர்கள் பட்டத்தை வந்து பெற்றுக் கொள்வார்கள். இவங்க யார் அப்படின்னு சொன்னா நம்ம மதரசாவினுடைய பேரரசராக பணிபுரியக்கூடிய மஸ்தான் பாக்கரி அசரத் அவர்களுடைய மனைவி தான் அவங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி மதரசாவில் இந்த மதரசாவில் ஆலி முலமாக்களுடைய பெண் பிள்ளைகளும் படிச்சிருக்கிறாங்க, ஆலி முலமாக்களுடைய மனைவிகளும் படிச்சு பட்டத்தை வாங்குறாங்க. இரண்டாவதாக அடுத்தபடியாக கிச்சிபாளையம் நகரை சேர்ந்த வஹீதா பானு நிபந்தையா சுல்தானியா அவர்களுடைய பட்டத்தை அவருடைய தந்தையார் ஃபயாஸ் அகமது அவர்கள் வாங்கி வருகிறார்கள். அடுத்தபடியாக சின்ன திருப்பதி மொஹல்லாவை சேர்ந்த ஆயிஷா சித்திகா நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை அவருடைய தந்தை முகமது முஸ்தபா சாஹிப் வாங்குகிறார்கள். இவர்களுடைய முதலாவது பொண்ணும் இந்த மதரசாவில் ஒரு பட்டம் வாங்கினாங்க, அவர்களுடைய இரண்டாவது பெண்ணும் இந்த மதரசாவில் பட்டம் வாங்குறாங்க. அடுத்தபடியாக கிச்சிபாளையத்தை சேர்ந்த ஆரிஃபத்து ராஜிகா நிபந்தையா சுல்தானியா அவர்களுடைய பட்டத்தை அவர்களுடைய தந்தை சஃபியுல்லா சாஹிப் வாங்குகிறார்கள். அடுத்தபடியாக பொலமாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுமையா பேகம் நிபந்தையா சுல்தானியா அவர்களுடைய பட்டத்தை அவர்களின் தந்தை முகமது கவுஸ் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தபடியாக குஞ்சான்காடு பகுதியைச் சேர்ந்த ராபியத்துல் பசரியா நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை அவர்களின் தந்தையார் முகமது யூசுப் சாஹிப் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து பொன்னமாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தர்சானா மஹூத் நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை ஷேக் ரஃபீக் சாஹிப் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தபடியாக ஜாகிர் அம்மா பாளையம் பாளையத்தைச் சேர்ந்த என் சாந்தி நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை அவருடைய கணவர் முகமது அஸ்லம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தபடியாக சின்ன திருப்பதி பகுதியைச் சேர்ந்த இ ஃபாத்திமா ஃபர்ஹான நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை முகமது அப்துல் கையம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து ஜாகிர் ரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஹமீதா நஸ்ரி நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை ஜாஃபருல்லா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து குமாரசாமி பட்டி பகுதியைச் சேர்ந்த இஸ்மா பரி நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை அவர்கள் தந்தை அமானுல்லா சாஹிப் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து முகமத்புரா பகுதியைச் சேர்ந்த ஷிஃபா ஆக்கீலா நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை அவர்களது தந்தையார் ஷேக் மஹீதீன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தபடியாக சுல்தான் பகன் பகுதியைச் சேர்ந்த ஷபானா மானு நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை அவரது தந்தை ஃபக்ருதீன் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து இந்த வருடம் 2020 இன்னும் 2021 வருடத்திலே நிபந்தையா பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் வாசிக்கப்படுகிறது. முதலாவதாக கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஃபாஹிமா பர்வீன் நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை இப்ராஹிம் ஷா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து வித்யாநகர் பகுதியைச் சேர்ந்த ஹாஜிரா பானு நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை அவருடைய தந்தை ஹிதாய் சுல்தான் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஹப்சா நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை அவருடைய தந்தை ஷாஜஹான் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஃபர்ஜானா நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை அவருடைய தந்தை மசூருதீன் பெற்றுக் கொள்வார்கள். இறுதியாக அஸ்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வஃபியா வஃபா நிபந்தையா சுல்தானியா அவர்களது பட்டத்தை அவர்கள் தந்தையார் முகமது அப்பாஸ் சாஹிப் பெற்றுக் கொள்வார்கள்.